முன்னுக்கு பின் முரண். இந்துக்களை அனுமதிப்போம், ஆனால் இலங்கை இந்துக்களை அனுமதிக்க மாட்டோம். கிறிஸ்துவர்களை அனுமதிப்போம், ஆனால் பூட்டான் கிறிஸ்துவர்களை அனுமதிக்க மாட்டோம். இதுக்கெல்லாம் எந்த விதமான தர்க்க ரீதியான வாதமும் கிடையாது, குதர்க்கம்தான். இதை கேட்டால் நாடாளுமன்றத்தில் எழுந்து கேட்டோம். 6 கேள்வியிலே இந்த கேள்வியை நான் வச்சேன். உள்துறை அமைச்சர் விவாதத்துக்கு பதில் சொல்லும் பொழுதுக்கு பதில் சொல்லலை, இது வரைக்கும் சொல்லலை, இன்றைய தேதி வரைக்கும் சொல்ல மறுக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், இலங்கையிலே வாழக்கூடிய சிறுபான்மை தமிழர்கள், அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது துன்புறுத்தல் இருந்தால், அவர்கள் அகதிகளாக வந்தால் அவர்களை அனுமதிக்க வேண்டும். இந்த சட்டம் அனுமதிக்கவில்லை. ஆகவே இந்த சட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இந்த சட்டம் செல்லாது. இந்த சட்டம் சம உரிமைகள், சம நோக்கு என்ற நியதியை மீறுகிற சட்டம். இதை போல பல முரண்பாடுகள், பல முரண்பாடுகள். இந்த உலகிலேயே எந்த சிறுபான்மையாவது மிக 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 துன்புறுத்தப்படுகிறது என்றால் 2-3 சமுதாயங்களை சொல்வார்கள். ஒன்று இலங்கை தமிழர்கள், 2 மயன்மாரில் இருக்கிற ரோஹிங்கியாக்கள், ரோஹிங்கியா என்ற இஸ்லாமிய பிரிவை சார்ந்தவர்கள், 3 பாகிஸ்தானிலே உள்ள அகமதியா என்ற பிரிவை சார்ந்தவர்கள். அந்த அகமதியார்கள் முஸ்லிம்கள், ஆனால் அவர்கள் குரானை வாசிக்கக்கூடாது, குரானை ஓதக்கூடாது, மசூதிகளிலே தொழக்கூடாது என்று பல கட்டுப்பாடுகள், தங்களை இஸ்லாமியர்கள் என்று அவர்கள் சொல்லவே கூடாது, அந்த அளவுக்கு அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஆனால் இந்த சட்டம் எல்லாரையும் அனுமதிப்பதைப் போல காட்சியளித்தாலும் இலங்கை தமிழர்கள் என்ற சிறுபான்மையை அனுமதிக்கவில்லை, மயன்மார் ரோஹிங்கியாக்களை அனுமதிக்கவில்லை, பாகிஸ்தான் அகமதியாக்களை அனுமதிக்கவில்லை. ஆகவே இந்த சட்டம் செல்லாது என்று சொல்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அஸ்ஸாமில் 19 லட்சம் மக்களை அந்நியர்கள் என்று அடையாளம் கண்டார்கள். என்ன பண்ண போகிறீங்க இந்த 19 லட்சத்தை? இந்த கேள்விக்கு பதில் கிடையாது. 19 லட்சம் மக்களை என்ன பண்ண போறீங்க? சிறையில் போட போறீங்களா? முகாமில் வைக்க போறீங்களா? எத்தனை முகாம்களை கட்டுவீங்க? அசாமிலே ஒரு முகாம் கட்டப்படுகிறது, 3000 பேர் கொள்ளளவு, 40 கோடி ரூபாய் செலவு. கணக்கு போட்டு பாருங்க, நான் மனக்கணக்கு சொல்றேன். 3000 பேருக்கு 40 கோடி ரூபாய்னா 10,000 பேருக்கு 120 கோடி ரூபாய், 100,000 பேருக்கு 1,200 கோடி ரூபாய், 10,00,000 பேருக்கு 12,000 கோடி ரூபாய், 20,00,000 பேருக்கு 24,000 கோடி ரூபாய். 24,000 கோடி ரூபாய் இருக்கா யாருக்காவது முகாம் கட்டுறதுக்கு ஒரு மாநிலத்தில்? இந்தியா முழுவதும் இதை செய்ய வேண்டும் என்றால் 500,000 கோடி ரூபாய் தேவைப்படும். சரி, அப்படி முகாமை கட்டிட்டீங்க, அவங்களெல்லாம் இங்கே அடைக்க போறீங்களா? அது என்ன, சிறைச்சாலையா, முகாமா, என்னது? எத்தனை நாட்களுக்கு அடைப்பீர்கள்? அந்த மக்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்களை இங்கே அடைப்பீர்களா? அங்கேயே அவன் அடைக்கப்பட்டு இறக்கும் வரை அந்த முகாமிலே இருக்க வேண்டுமா? அவருடைய குழந்தைகள் கதி என்ன, அந்தஸ்து என்ன? அந்த குழந்தைகளும் முகாமில் அடைக்கப்படுவார்களா? அவர்களுக்கு கல்வி பயிற்றுவிக்கப்படுமா? மருத்துவ வசதி தரப்படுமா? இதையெல்லாம் சிந்திக்காமல், அல்லது சிந்தித்து வேண்டுமென்றே அதை மூடி மறைத்து ஏதோ ஒரு புரட்சிகரமான சட்டத்தை கொண்டு வந்ததைப் போல சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தீய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவை ஜெர்மனி ஆக்குவதற்கு ஒரு நாளும் நாம் அனுமதிக்க மாட்டோம். ஜெர்மனியில் யூதர்கள் மீது அவர்கள் நடத்திய தாக்குதலுக்கு ஈடாக இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை நல்லெண்ணம் உள்ள அனைத்து இந்தியர்களும் ஒரே முகத்தோடு எதிர்த்து முறியடிக்க வேண்டும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, மாணவர்கள் இளைஞர்கள் இத்தனை 1000 பல்கலைக்கழகங்களில், நகரங்களில்,
திரழ்வது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அதாவது இந்த மாணவர்கள் நெஞ்சில் இன்னும் நிறைய ஈரம் இருக்கு. வேறு யார் நெஞ்சில் ஈரம் இல்லாட்டியும் மாணவர்கள் இளைஞர்கள் நெஞ்சில் ஈரம் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து மிகுந்த பரவசம் அடைகிறேன். இன்று ஒரு மிகப்பெரிய பேரணியை சென்னையிலே நடத்தியிருக்கிறோம். தொடர்ந்து நாடு முழுவதும் இந்த போராட்டங்கள் நடக்கும். பிரதமர் அவர்கள் உச்சானி கொம்பிலிருந்து இறங்கி வந்து நடந்தது நடந்துவிட்டது, இதை மறுபரிசீலனை செய்வோம் என்று இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நிறுத்தி வைத்து தேசிய குடிமக்கள் பதிவேடு பணி தொடங்காது என்று அறிவித்து எல்லா அரசியல் கட்சிகளையும் அழைத்து பேசி என்ன செய்வது என்று பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக அரசு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை. அதை அவர்கள் செய்வார்கள் என்று நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.